no AMH or no antral follicle count. முட்டையோட அளவு குறையறதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? நான் நல்ல ஹெல்த்தியா தான் சாப்பிடுறேன், நல்ல எக்ஸசைஸ் பண்றேன், கரெக்டான வெயிட்ல இருக்கேன். எங்க அம்மாக்கு வந்து நான் 35வது வயசுல தான் பிறந்தேன். எங்க வீட்டுல என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருக்கும் குழந்தைகள் சீக்கிரம் சீக்கிரம் நின்று இருக்கு, எனக்கு ஏன் முட்டையோட அளவு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இதுக்கு மேஜரான ரீசன் ஃபர்ஸ்ட் வயசுதான். சோ ஏஜ் ஆக ஆக முட்டையோட அளவு கம்மியாகும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல நாங்க முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த காலத்துல 8வது குழந்தைய 40வது வயசுல பெற்றிருப்பாங்க. அப்ப 8வது குழந்தைய 40வது வயசுல பிறக்கும் போது ஒரு தடவை ஒரு பெண்மணி பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மாசம் ஃபுல்லா மென்சஸ் வராது, அதனால முட்டைகள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இது இல்லாம பால் கொடுக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முட்டைகள் ரிலீஸ் ஆகாது. சோ 1.5 வயசு அவங்களால கம்மி பண்ணிக்க முடியும். அப்ப அவங்க 40 வயசுல 8வது குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் வந்து நீங்க கம்மி பண்ணிடலாம். அவங்களோட முட்டையோட அளவு ஏஜ் வந்து 32 வயசாதான் இருக்கும். ஆனா இப்ப அதை வந்து நம்ம குறிக்கோள் காமிச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப லேட்டா ட்ரை பண்றாங்க. 37 வயசுலதான் ஒருத்தவங்க வந்து நாங்க இனிமே ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம் டாக்டர், கல்யாணமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அஸ்ட்ராலஜி பார்த்து இல்ல வேலையில செட்டில் ஆகணும், இல்ல சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதனால லேட்டா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க லேட்டா கல்யாணம் பண்ணாலும் நம்மளோட சினைப்பைக்கு தெரியாத நீங்க லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா முட்டைகள் வேஸ்ட் ஆனா பரவாயில்ல. அதனால நம்மளோட பொறுப்பு 35 இயர்ஸ்க்கு மேல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ இல்ல டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னா டோன்ட் வேஸ்ட் த டைம். 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரா இருந்தாலும் 6 மந்த்ஸ் தான் வெயிட் பண்ணணும். 6 மாசத்துல உங்களுக்கு இயற்கையா குழந்தை நிக்கலன்னா தயவு செஞ்சு உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட போய் பார்த்தா அவங்க உங்களுக்கு டைம் இருக்கா வெயிட் பண்ண, இல்ல நீங்க சீக்கிரம் பண்ணணுமான்ற அட்வைஸ கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து வயசோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது சர்ஜரி. சின்ன வயசுலேயே ஓவரியில கட்டி இருந்து சாக்லேட் சிஸ்டர் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனாலயும் முட்டையோட அளவு சின்ன வயசுலயே கம்மியாகலாம். இல்ல வேற ஏதோ கேன்சர், பிளட் கேன்சர் ஆர் வயிற்றுல இல்ல வேற ஏதோ இடத்துல கேன்சர் இருந்ததுனால ரேடியேஷன் பண்ணியிருந்தாலும் இதனால பிரச்சனைகள் வரலாம். எங்களோட ஸ்டாஃப் நர்சஸ்க்கு நாங்க சொல்றது, ஓடில ஆபரேஷன் தியேட்டர்ல வேலை செய்யறீங்க, கான்ஸ்டன்டா எக்ஸ்ரே எக்ஸ்போஷர் இருந்துட்டே இருக்கு, ஒரு ஆர்த்தோ தியேட்டர்ல ஒர்க் பண்றீங்க, ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னாலையும் முட்டைகள் கம்மி ஆகலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன், ரேடியாலஜிஸ்ட் இல்ல ஒரு கெமிக்கல் கம்பெனில வேலை செய்யறவங்க, உங்களுக்கே தெரியுது நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து சீக்கிரமா உங்களோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்றத பாத்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து நம்ம முட்டைகள் சீக்கிரம் கம்மி ஆகிறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்ச ரீசன்ஸ், நம்மளுக்கு ஏஜ், சர்ஜரி, ரேடியேஷன். இது இல்லாம நம்மளுக்கே தெரியாத ரீசன்ஸ் பார்த்தா ஆட்டோ இம்யூனிட்டி, நம்ம உடம்புக்கு நம்மளே எதிர்ப்பு சத்து ப்ரொடியூஸ் பண்றது. நம்மளுக்கே தெரியாம நம்ம முட்டைகளை நம்மளோட ரத்த அணுக்களே சாப்பிட்டு இருக்கோம். சோ இதுதான் வந்து ஜாயின்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம், எஸ்எல்இன்னு சொல்லி ஸ்கின் அஃபெக்ட் பண்ணா எஸ்எல்இன்னு சொல்றோம். அதே மாதிரி அது வந்து ஓவரியும் அஃபெக்ட் பண்ணலாம். அப்ப முட்டைகள் நம்மளுக்கு தெரியாமையே சீக்கிரம் கம்மி ஆகலாம். சோ இதெல்லாம் தான் ரீசன்ஸா இருக்கும் சின்ன வயசுல எனக்கு முட்டைகள் ஏன் டாக்டர் கம்மியா இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு. சோ பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரிஸும் லோ ஏஎம்எச்சும் 2 டிஃப்ரெண்ட் துருவங்கள். முட்டைகள் ஜாஸ்தியா இருக்கு, ஏஎம்எச் 6க்கு மேல இருக்கு, நிறைய முட்டைகள் இருக்கு, எதை வளர்க்கறதுனே தெரியல, நிறைய இன்ஜெக்ஷன் தேவைப்படுது முட்டைகளை வளர்க்கறது, இது பிசிஓடி. இன்னொரு எக்ஸ்டென்ட் வந்து லோ ஏஎம்எச், முட்டைகளோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து பரவாயில்ல, கொஞ்சம் ஊசி போட்டு கொஞ்சம் செலவு பண்ணா முட்டைகளை வளர்த்துக்கலாம். இந்த நம்ம பாக்குற இந்த டிமினிஷ் ஓவரியன் ரிசர்வ் ஆர் முட்டைகள் கம்மியா இருக்கிறவங்களுக்கு என்ன ஊசி போட்டாலும் இருக்கிறது தான் வரும். இதை நான் ஏதாவது பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியுமா டாக்டர்? நான் எப்படி இந்த ஏஎம்எச்சோ இந்த ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்டியோ இம்ப்ரூவ் பண்றது? இதோட முக்கியமான ஒரு விஷயம், நம்மளால நம்மளோட வயசை குறைக்க முடியாது. சோ ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட முடியாது. ஆனா அதுக்காக மனசு சோர்ந்து போக வேண்டாம். 2-3 மெடிசன்ஸ் இருக்கு, ஆண்ட்ரோஜென்ஸ் டெஸ்டோஸ்டெரோன் மேல் ஹார்மோன்ஸ் ஜெல்லா கொடுப்போம், அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்னு ஒரு டேப்லெட் இருக்கு டிஹெச்இஏன்னு சொல்லி, அந்த டேப்லெட்டை ஒரு 60 நாளாவது போட்டா கொஞ்சம் ஏஎம்எச் ஒரு 0.2 to 0.3 இம்ப்ரூவ் ஆகலாம். இதை தாண்டி ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு ஐவிஎஃப் பண்ணியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு எதையாவது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க டாக்டர், எனக்கு டோனார் எக் ப்ரோக்ராம் தேவையே இல்லை டாக்டர், கட்டாயம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம ஸ்டெம் செல்ஸ் பண்ணலாம். உங்க போன்ஸ்ல, ஸ்பைன்ல இல்ல ஹிப்ல இருந்து போன் மேரோ எடுத்து அதை நம்மளோட ஓவரியில லாப்ரோஸ்கோபிக்கா செலுத்துறோம். இதுக்கு பேரு லாப்ரோஸ்கோபிக் ஸ்டெம் செல் தெரப்பி இன்டு த ஓவரி. இது ஒரு ரிசர்ச்சா தான் செய்யப்படுது, இது வந்து அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட் கிடையாது. சோ இதெல்லாம் தான் வழிகள் இருக்கு நம்மளுக்கு முட்டையோட அளவை இம்ப்ரூவ் பண்ண. சோ இந்த வழிகள் எல்லாம் பண்ணி முட்டையோட அளவை இம்ப்ரூவ் பண்ண பிறகு நான்
இயற்கையா கன்சீவ் ஆக முடியுமா டாக்டர்? இல்ல ஐயுஐ ஐவிஎஃப் தான் பண்ணி ஆக முடியும்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்கோங்க. முட்டையோட அளவு 2.2 கம்மியா இருக்கு, ஏஎம்ஹெச் ஆண்ட்ரி ஃபாலிக்கல் கவுண்ட் 10 கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அப்ப ஒரு 3-4 மந்த்ஸ் உங்களுக்கு இயற்கையா ட்ரை பண்ற டைம் வச்சுக்கோங்க. நீங்க அந்த 3-4 மந்த்ஸ்ல இயற்கையா ட்ரை பண்ணி நடக்கல அப்படின்னு சொன்னா கட்டாயம் அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட் போங்க. நடக்கவே நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தை வந்தா பரவாயில்ல அப்படின்லாம் இருந்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் கூட வெயிட் பண்ணி பாக்கலாம். இயற்கையா கன்சீவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இயற்கையா ட்ரை பண்றீங்க, 6 மந்த்ஸ் நடக்கல, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப ஐயுஐ ஆர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கட்டாயம் போறது பெட்டர். சோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா நம்மளோட சக்சஸ் சதவீதத்தை கொஞ்சம் முன்னேற்றி காமிக்கிறோம். சோ அடுத்த ட்ரீட்மெண்ட்டா ஐயுஐ இல்ல ஐவிஎஃப் பண்ணி குழந்தை பெற்றுக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்ல இதுக்காக நம்ம என்ன எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூவல் ஸ்டிமுலேஷன். ஃபர்ஸ்ட் 10 நாள் இன்ஜெக்ஷன் போட்டு நம்மளுக்கு ஒரு 4 எக் தான் கிடைக்குது, அதுல 3 தான் மெச்சூர்டா இருக்கு, ஒரு கரு தான் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கரு வச்சு நான் ரிஸ்க் எடுத்து எனக்கு பாசிட்டிவா நெகட்டிவா வெயிட் பண்ற அந்த 15 டேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு டாக்டர் சொல்றவங்களுக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் 10 டேஸ் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எம்பிரியோ ஃபார்ம் ஆகுறத வச்சு, 2 எம்பிரியோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது கூட போதும், ஒரே எம்பிரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா 5 டேஸ் பிரேக் விட்டுட்டு இன்னொரு 10 டேஸ் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு திருப்பி எக் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு டியூவல் ஸ்டிமுலேஷன். சோ இது மூலமா நம்ம முட்டைகளோட நம்பர் 4-8 ஆக்குறோம் ஒரே மாசத்துல. சோ இது மூலமாவும் நம்ம சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ டிமினிஷ் ஓவரியன் ரிசர்வ், அதாவது முட்டைகளோட அளவு கம்மி ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இதுல இருந்தா எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். வி வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யுவர் குவரிஸ். தேங்க்யூ.